கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள அந்நிய மரங்களை அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுமார் 16,000 ஹெக்டேர் பரப்பளவில் சவுக்கு, குங்கிலியம் மற்றும் ஊசியிலை மரங்கள் வெளிநாட்டு வகை மரங்களாக பல்கி பெருகி வளர்ந்துள்ளன. நமது மண்வளத்திற்கும் தன்மைக்கும் ஒவ்வாத இந்த மரங்களால் நீர்நிலைகள் மாசடைதல், மூலிகை தாவரங்கள் வளராமல் தடுத்தல், புல்வெளிகள் அழிதல் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுப்புற சூழல் கேடுகள் உருவாகியிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் அரசு பல கட்ட ஆய்வுக்கு பின்னர் வனத்துறையின் வல்லுநர் குழு உதவியுடன் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வனப்பகுதிகளில் பெருகியுள்ள அந்நிய மரங்களை அகற்றும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. முதல்கட்டமாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான பேரிஜம் ஏரி வனப்பகுதிக்குள் உள்ள மதிக்கெட்டான் பல்லியூர் சோலை காடுகளை சுற்றியுள்ள அந்நிய மரங்களை அகற்றி வருகின்றனர். 500 ஹெக்டேர் நிலப்பகுதியை தேர்வு செய்து அந்நிய மரங்களை அகற்றி அங்கே சோலை மரங்களையும் புல்வெளிகளையும் உருவாக்கும் முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டு வருகிறது.